எல்லா ஊர்லயுமே நார்மலா ஒரு நபர் இறந்து போயிட்டாங்கன்னா அவருக்கு போஸ்டர் அடிச்சு சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்பதான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். சவுத் ஆப்பிரிக்காவில ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை கேட்டா நீங்களே கண்டிப்பா ஷாக் ஆயிருவீங்க. லாரன்ஸ் அந்தோனி அப்படிங்கிற ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போன விஷயத்த யாருக்குமே சொல்லல. ஆனா 12 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கூட்டமே நிக்குது. அது எப்படி யாருக்குமே சொல்லல அந்த இடத்துல ஒரு கூட்டம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்த அது எல்லாமே யானைகள். சவுத் ஆப்பிரிக்காவில சேர்ந்த லாரன்ஸ் அந்தோனி அப்படிங்கிறவருக்கு சின்ன வயசுல இருந்து யானைகள்னாவே ரொம்ப பிடிக்கும். அதனாலவே அவர் வாழ்க்கை முழுவதுமே யானைகளை பாத்துக்கிற விஷயத்துக்காகவே ஒதுக்கிட்டாரு. அப்படி ஒரு சமயத்துல அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துறாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் யானைகளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா 12 மணி நேரத்துக்கு உள்ளாகவே வெவ்வேறு திசையில இருந்து யானைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கு. இதை பார்த்து இறந்து போன லாரன்ஸோடைய மகனோடைய கண்கள் இருந்து கண்ணீர் நிக்கவே இல்லையாமா. இதோடய இது நின்னு போகலங்க. சரியா ஒரு வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு அந்த யானை கூட்டம் மறுபடியும் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கு.